ஹாய், வெல்கம் டு நியூ பிரெட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் ரசமலாய்ங்க. ரசமலாய் வீட்டில் செஞ்சுருக்கீங்களா? செஞ்சது இல்லையா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்டில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். முடிஞ்சால் பசும்பால் எடுத்துக்கோங்க, அது நல்லா இன்னும் திக்னஸ் கொடுக்கும். ஒரு லிட்டர் பால் கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 9 to 10 மினிட்ஸ் ஆகுங்க. அது கொதித்த பிறகு நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா பால் அடியில் தங்கி அது அடி பிடிச்சிடக்கூடாது. அதே சமயத்தில் சைடில் பால் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் அப்பப்போ எடுத்து விடுங்க. பால் டேஸ்டியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதில் நிறைய சத்துக்களும் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ டெய்லி நம்ம பால் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நல்லா பொடி பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பாலில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயசாகும் போது ஏற்படுற எலும்பு பிரச்சனையை இது சரி செய்துங்க. இப்போ இதில் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நாம் எடுத்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் அளவு ஆயிட்ட பிறகு நாம் அடுப்பிலிருந்து இறக்கிடலாம். ரசமலாய் செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது, அதே சமயத்தில் நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவை கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெறும் பால் சர்க்கரை இதை மட்டும் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ இருக்க பெண்களில் பல பேர் பால் குடித்தா குண்டாயிடுவேன், பால் குடித்தா முகப்பரு வரும், இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி பால் குடிக்கிறத தவிர்க்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. டெய்லி ஒரு 500 ml பாலாவது எடுத்துக்கோங்க. நான் இப்போது பிரெட் எடுத்திருக்கேன், அதை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலில் லினோ ஆசிட் இருக்கிறதால உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பை குறைக்க இது உதவி செய்யுதுன்னு டாக்டருங்க சொல்கிறாங்கங்க. இந்த பிரெட்டை நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசமலாயில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்க வளர்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியங்க. அந்த ப்ரோட்டீன் இந்த பாலில் அதிகமாகவே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க நல்லா பிரிஸ்காக விளையாடுறதுக்கு கார்போஹைட்ரேட் தேவை, அந்த கார்போஹைட்ரேட்டும் பாலில் நிறைஞ்சி காணப்படுது. நாம் செஞ்ச இந்த ரசமலாயில் ஒரு 8 to 10 ரவுண்ட் ஷேப் பிரெட் வரைக்கும் நம்ம இதில் டிப் பண்ணி எடுக்கலாங்க. மாதத்துக்கு 1 தடவையாவது இந்த மாதிரிலாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் கார்னிஷ் பண்ண ஆல்மண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரசமலாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.